ஹலோ, இந்த வீடியோ என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸில் ரிவர்சிபிள் ப்ராசஸில் பார்ட் 1. இந்த பார்ட் 1 வீடியோ லெக்சரில் வி ஆர் கோயிங் டு சி கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், அதாவது ஐசோசோரிக் அண்ட் ஐசோபாரிக் ப்ராசஸ். அதோட கான்செப்ட், அதில் உள்ள கான்செப்ட் என்ன இருக்குது, அதோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நம்ம டெரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பர்டிகுலர் லெக்சரில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வி கேன் சி ரிவர்சிபிள் கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் ஆர் ஐசோசோரிக் ப்ராசஸ். இன் எ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், the working substance is contained in a rigid vessel, hence the boundaries of the system are immovable and no work can be done on or by the system. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு கேஸாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ளூயிடாக இருக்கலாம், என்ன ஃப்ளூயிட், லிக்யூடாக இருக்கலாம், இல்லை கேஸாக இருக்கலாம், இதை வந்து ஒரு ரிஜிட் வெசலில் வச்சுருக்கோம். அந்த வெசல் வந்து கம்ப்ளீட்டாக என்னதுன்னா ரிஜிட், அதாவது க்ளோஸ்ட் கண்டெய்னராக இருக்கும். அதோட பவுண்ட்ரிஸ் வந்து இம்மூவபிள், அதாவது அதில் என்ன வால்யூம் அந்த வெசலில் வச்சுருக்கோமோ அந்த வெசலோட வால்யூம் என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது, சரிங்களா. அதில் எந்த ஒர்க்கும் நடக்காது அந்த சிஸ்டமில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தவிர இன்புட் ஒர்க்கை தவிர வேறு எந்த ஒர்க்கும் நடக்காது. அண்ட் இட் வில் பி அஸ்யூம் தட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இம்ப்ளைஸ் ஜீரோ ஒர்க் அன்லெஸ் ஸ்டேட்டட் அதர்வைஸ். ஸோ சேம், அதில் எந்த ஒரு ஒர்க் ப்ராசஸும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார், ஒர்க் நடக்காது அப்படின்னா ஒர்க்குனா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது தெர்மோடைனமிக்கை பொறுத்த வரைக்கும், வென் வி அப்ளை சம் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃப்ளூயிடோட வால்யூமை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணும். ஸோ ப்ராசஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, அதாவது ஒரு ஸ்டேட் ஆஃப் ஈக்லிபிரியத்துலேருந்து இன்னொரு ஸ்டேட் ஆஃப் ஈக்லிபிரியத்துக்கு நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் என்ன அப்படின்னா ப்ராசஸ். முதல் ஸ்டேட்டில் ஒரு ப்ரெஷர், ஒரு வால்யூம், தென் அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கலாம், அது வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, அதாவது இன்னொரு ப்ரெஷராகவோ இன்னொரு வால்யூமாகவோ இன்னொரு டெம்பரேச்சராகவோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ராசஸ். இந்த பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ப்ராசஸ் 1லேருந்து ப்ராசஸ் 2க்கு போகும்போது எந்த சேஞ்சுமே நடக்கலை, அதாவது இதான் வந்து ப்ராசஸ் 1. ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2 அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு மாறுது. ஸ்டேட் 1ல பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரெஷர் P1, இதோட வால்யூம் V1, இதோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா T1. ஸ்டேட் 2ல பார்த்தீங்கன்னா இதோட ப்ரெஷர் P2, இதோட வால்யூம் V2, இதோட டெம்பரேச்சர் T2. ஆனால் இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஸ்டேட் 1ல என்ன வால்யூம் இருந்ததோ அதே வால்யூம் தான் என்ன அப்படின்னா ஸ்டேட் 2லையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது V1 = V2. இப்போ ஒர்க்குங்கிற கான்செப்டுக்கு வரலாம். ஒர்க்குனா என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற ஹீட்டால் அந்த மாலிக்யூல்ஸ், நம்ம கேஸ் மாலிக்யூல்ஸாக இருக்கலாம், லிக்யூட் மாலிக்யூல்ஸ், வாட் எவர் த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸோட மாலிக்யூல் என்னாகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆகணும், அதோட வால்யூம் வந்து அதிகமாகணும் இல்லை குறையணும், அப்போ தான் வந்து ஏதாவது ஒர்க்கு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சொல்லலாம். பட் இங்கே வால்யூம் ஸ்டேட் 1லையும் ஸ்டேட் 2லையும் எந்த சேஞ்சுமே ஆகலை, அதாவது வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால வி கேன் சிம்பிளி சே தட் எந்த ஒர்க்குமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் நாம் சொல்லலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிறேன். ப்ரெஷர் குக்கர் என்ன சார், ரிஜிட் வெசலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஏன்னா அதோட லிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா மூடிடுறோம். உள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, லைக் ஏதோ ஒரு ஒர்க்கிங் ஃப்ளூயிட் இருக்கும், இதை நீங்கள் ஹீட் பண்ணீங்க, இந்த ப்ரெஷர் வெசலை வந்து ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஹீட் பண்ணுறப்போ என்னாகும் அப்படின்னா, இப்போ உள்ள சப்ஸ்டன்ஸுக்கும் அட்மாஸ்பியருக்கும் எந்த காண்டாக்டுமே கிடையாது, சரிங்களா. உள்ள சப்ஸ்டன்ஸுக்கும் வெளியே இருக்க அட்மாஸ்பியருக்கும் எந்த காண்டாக்டுமே கிடையாது. இப்போது நீங்கள் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா உள்ள டெம்பரேச்சர், ஹீட் வந்து Q, உள்ள டெம்பரேச்சர் ஒரு ஸ்டேட் T1ங்கிற ஸ்டேட்லேருந்து T2 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு என்னாகும், ரைஸ் ஆகும். இனிஷியலாக முதல்ல வெறும் லிக்யூடுக்கு இருக்க ப்ரெஷர் P1லேருந்து ஹீட் அதிகமாக ப்ரெஷர் அதிகமாகும், P2ங்கிற ப்ரெஷருக்கு போகும். ஆனால் உங்களுக்கு என்டையர் வெசலில் உள்ள வால்யூம் என்னாகாது, சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த ப்ராசஸில் இனிஷியலாக என்ன வால்யூம் உள்ளே இருந்ததோ அதே வால்யூம் தான் என்னாகும் அப்படின்னா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் குக்கரை வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், சரிங்களா. இப்போது இதில் ஹீட்டை எப்படி நம்ம டெரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹியர் இந்த ப்ரெஷர் வெசலோட ஒரு கான்செப்ட் டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா கேஸ் இருக்குது, சரிங்களா. லைக் இது வந்து உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா கேஸ் இருக்குது. வெளியே வந்து அதோட பவுண்ட்ரியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைட் பண்ணி, அதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ரிஜிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ வென் வி ஹீட் த கேஸ்,
கேஸை வந்து கம்ப்ளீட்டாக ஹீட் பண்ணுறப்போ அதோட வால்யூம் என்னாகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது, ப்ரெஷரும் டெம்பரேச்சர் மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆகும். ஸோ பிவி டயக்ராம் பிவி கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வெலாசிட்டி வில் நாட் சேஞ்ச், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வெலாசிட்டி இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வந்து ப்ரெஷர் இருக்குது. ஸோ நீங்கள் ஹீட் பண்ண பண்ண என்னாகும் அப்படின்னா ப்ரெஷர் மட்டும் ரைஸ் ஆகிட்டு இருக்கும், வெலாசிட்டி அப்படியே என்ன இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இதுலேருந்து எப்படி வந்து வேரியஸ் ரிலேஷனை எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராசஸோட ரிலேஷன், அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி, பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி, ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டி, கேஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு டெம்பரேச்சர். ஸோ இதில் ஆறுங்கிறது காமன். இப்போ முதல் ப்ராசஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, லைக் வி கேன் சே, இப்போ முதல் ப்ராசஸ் வந்து பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டியில் வந்து பி ஒன் வி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர்டி ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட் வந்து P2V2 is equal to RT2. So T1 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், T2 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஆறுங்கிறது காமன் தானே. ஸோ P1V1 by T1 is equal to P2V2 by T2 அப்படிங்கிற இந்த ரிலேஷன் வந்துடும். இந்த ரிலேஷன் தான் என்ன அப்படின்னா, லைக் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஸ்டேட் ஒன்னுக்கும் ஸ்டேட் டூவையும் கம்பேர் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் பர்டிகுலராக இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் நமக்கு என்ன அப்படின்னா V1 is equal to V2, அதாவது வெலாசிட்டி வந்து சாரி வால்யூம் வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட். ஸோ V1 V2 நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்குது P1 by P2 இஸ் ஈக்குவல் டு T1 by T2. இதுதான் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ்க்கான ரிலேஷன். அதாவது ப்ரெஷர் ஒன்லேருந்து ப்ரெஷர் ரெண்டு, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் என்னாகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சேம் அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா செகண்ட் பேராமீட்டர், முதல் பேராமீட்டர் ஜஸ்ட் அ ரிலேஷன் ஆஃப் தி ப்ராசஸ் PVRT, அதில் உள்ள ரிலேஷன் மொதல் ஸ்டேட்டுக்கும் ரெண்டாவது ஸ்டேட்டுக்கும். அடுத்து என்ன அப்படின்னா ஒர்க் டன், மொதல் ஸ்டேட்லேருந்து ரெண்டாவது ஸ்டேட்டுக்கு என்ன ஒர்க் நடந்திருக்கு, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ரெஷரால் சேஞ்ச் ஆகிற வால்யூம் தான் என்ன அப்படின்னா ஒர்க். அதாவது ஒரு ஒரு வெசலில் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு லிக்யூட் இருக்குது அல்லது ஒரு கேஸ் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணுற ஹீட்டால் ப்ரெஷர் ரைஸ் ஆகும், அதனால அதோடய வால்யூம் சேஞ்ச் ஆகணும், சேஞ்ச் ஆனால் தான் ஏதாவது ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மீன் ஆகும். பட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஒர்க் டன் என்னாயிரும் அப்படின்னா ஜீரோ ஆயிரும். அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இன்டகிரேஷன் பண்ணி, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஸ்டேட் ஒன்லேருந்து ஸ்டேட் டூக்கு ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1 to 2 PDV. பிங்கிறது உங்களுக்கு ப்ரெஷர், டிவிங்கிறது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூம்ங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா லைக் லிமிட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா V2 - V1, ஏன்னா 1 to 2 தான் வந்து என்னது லிமிட்டு ப்ராசஸ் ஸ்டேட் ஒன்லேருந்து 2 வரைக்கும். ஸோ P into V2 - V1, V2 V1 சேம் தான். ஸோ ஒர்க் டன் ஆட்டோமேட்டிக்காக ரிலேஷன்லேயே ஜீரோ ஆயிரும். அண்ட் வி நோ தட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு எந்த ஒர்க் டனும் என்ன பண்ணது நடக்காது. ஓகே, அடுத்த பேராமீட்டர் என்ன அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது என்ன அப்படின்னா லைக் உங்களோட கியூ வேல்யூ. கியூங்கிறது என்ன அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், எவ்வளோ ஹீட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. ஸோ நார்மலாக பேஸ்ட் ஆன் தி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் ஒர்க் டன். இதான் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இதில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது கியூ, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிங்கிறது U2 - U1 அண்ட் ஒர்க் டன். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஒர்க் டன்ங்கிறது என்ன அப்படின்னா ஜீரோ அண்ட் வி நோ தட். ஸோ ஒர்க் டன் ஜீரோ போட்டிங்க அப்படின்னா டபிள்யூங்கிற டேர்ம் மட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஹீட்டுங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா ஹீட்டுமே வெறும் டெம்பரேச்சர் ரைஸுக்கு மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் ஆகுது. அதாவது லைக் சிவி, சிவிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், அதாவது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. டெல் யூ இஸ் ஈக்குவல் டு சிவி இன்ட்டு டெல் டி, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதாவது சிவிங்கிறது என்ன அப்படின்னா இதில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்குனால வி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்னல் எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஏ டெம்பரேச்சர் ரைஸ். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹீட் எல்லாமே என்னாகுது அப்படின்னா ஒர்க் டன் ஜீரோ ஆனதுனால கொடுக்கக்கூடிய ஹீட் எல்லாமே வெறும் டெம்பரேச்சர் ரைஸுக்கு மட்டும்தான் என்னாகுது அப்படின்னா செலவாகுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், Q is equal to, we can simply say that CV into T2 minus T1. இது தான் என்ன அப்படின்னா ஹீட் டெரிவேஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். தென் சேஞ்ச் இன் என்ட்ரோபி அடுத்த பராமீட்டர். ஸோ நிறைய பேருக்கு இந்த என்ட்ரோபினா என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கும். என்ட்ரோபினா என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் ஆர்டர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல எதுவும் புரிய போகல ஆக்சுவலாக, பட் வி கேன் சிம்பிளி சே தட் என்ட்ரோபிங்கிறது என்ன அப்படின்னா அன்அவைலபிள் எனர்ஜி.
அதாவது ஒரு எனர்ஜியோ இல்லை ஒர்க்கோ ஆக்கவோ இல்லை அழிக்கவோ முடியாது. அதான் கன்சர்வேஷன் ஆஃப் லா ஆஃப் எனர்ஜி. அதாவது ஒரு ஆற்றில் ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ண முடியாது அண்ட் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றலாம். ஸோ இதில் எங்கே சார் என்ட்ரோபி வருது அப்படின்னா, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன வந்து ஒரு சின்ன வெசல் எடுத்துக்கிறேன். அந்த வெசலில் வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன். இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிறைய ஹீட் கொடுக்குறேன். ஹீட் கொடுத்து என்னாகுது அப்படின்னா இந்த வாட்டர் எல்லாமே என்னாகுது அப்படின்னா பாயில் ஆகி அப்படியே வேப்பர் ஆகி போகுது. சரிங்களா, வேப்பர் ஆகிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அப்படின்னா இதில் உள்ள ஹீட் என்னாகுது அப்படின்னா அட்மாஸ்பியர் கேரில் நான் கொடுக்குற ஹீட்டை கட் பண்ணதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா அட்மாஸ்பியர் கூட என்னாகுது அப்படின்னா ஈக்குலிபிரியம் ஆகிடும். அதாவது சுடுதண்ணி வந்து ஆறி போயிடுது. இது வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் T1. நான் ஹீட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா T2 அப்படிங்கிற டெம்பரேச்சருக்கு மாறும். நான் ஹீட்டை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா அட்மாஸ்பியர் கூட சேர்ந்து என்னாயிரும் அப்படின்னா மறுபடியும் தண்ணி ஆறி போய் T1 டெம்பரேச்சருக்கே வந்துடும். அப்போ நான் கொடுத்த எனர்ஜி எங்கே போச்சு, புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் அன்அவைலபிலிட்டி ஆஃப் தி எனர்ஜி. அது இது ஆக்சுவலாக என்னாகும் அப்படின்னா நீங்கள் ஹீட் பண்ணும்போது இந்த ஹீட் எனர்ஜிலாம் ஏரில் உள்ள மாலிக்யூல்ஸை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அப்படி தான் என்னாகுது அப்படின்னா உங்கள் எனர்ஜி வந்து இன்னொரு எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற எனர்ஜியை, அதாவது ஏர் மாலிக்யூல்ஸோட எக்ஸ்பேன்ஷனை நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல் ஒர்க்காக மாற்ற முடியாது. ஸோ இப்படி ஒரு யூஸ்ஃபுல் ஒர்க்காக மாற்ற முடியாமல் அன்அவைலபிளாக போக போகிற எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்ட்ரோபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த என்ட்ரோபி தான் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டிஸார்டர் அப்படிம்பாங்க. ஸோ இதில் சேஞ்ச் இன் என்ட்ரோபி, அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு சேஞ்ச் இன் என்ட்ரோபி என்ன, அதாவது ஸ்டேட் 1ல என்ட்ரோபி S1, ஸ்டேட் 2ல என்ட்ரோபி என்ன அப்படின்னா S2. ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஹீட் டிவைடட் பை டெம்பரேச்சர். சரிங்களா, ஸோ எஸ் அது சேஞ்ச் இன் பார்க்கும்போது ப்ராசஸ் 2 to 1 பார்க்கும்போது 1 to 2 இன்டகிரேஷன் CV dT/dT. ஸோ இது ஏன் கியூ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கியூங்கிறது ஜஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் டெம்பரேச்சர் சேஞ்ச். அதனால தான் என்ன பண்ணுறா அப்படின்னா டெல் கியூவை வந்து ஜஸ்ட் டிடி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ சிவிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துக்கிறேன். இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா லைக் 1/T dT. 1/T இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல வந்து இன்டகிரேட் பண்ணும்போது லான் டீன்னு வரும். அது நம்ம சின்ன வயசில் மேத்தமெட்டிக்ஸில் வந்து இன்டகிரேஷன் ஃபார்முலா படிச்சிருப்போம். இன்டகிரேஷன் வந்து ஃபார்முலா படிக்கும்போது 1/X இன்டகிரேட் பண்ணால் என்ன அப்படின்னா இன்டகிரேட் பண்ணும்போது லான் எக்ஸ், அதாவது லான்ங்கிறது என்ன அப்படின்னா லாகிருதம் ஆஃப் பேஸ் EX. இதான் வந்து என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1/X அப்படின்னு படிச்சிருப்போம். அதே தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். ஸோ 1/T இன்டகிரேட் பண்ண அப்படின்னா லான் டி லிமிட் வேல்யூ என்ன அப்படின்னா 1 to 2 போட்டீங்க, லிமிட்டை உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா லான் T2 டிவைடட் பை லான் T1 சார் டிவைடட் பை இல்லை மைனஸ் லான் T2 மைனஸ் லான் T1. ஸோ நமக்கு ஆல்ரெடி நமக்கு இந்த ஃபார்ம்லாவும் தெரியும் மேத்தமெட்டிக்ஸில், லைக் சாரி லாக் ஏ மைனஸ் லாக் பி. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா லாக் ஆஃப் ஏ டிவைடட் பி பை பி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் எழுதலாம். அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கேயும் பண்ணுறோம். லான் T2 மைனஸ் லான் T1 லான் T2 டிவைட் பை T1 அப்படிங்கிற மாதிரி எழுதுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் தான் என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஈக்குவேஷன் ஃபார் தி கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் என்ன, எப்படி இருக்கும், அதோட கான்செப்ட் என்ன, தென் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட டெரிவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிவர்சிபிள் கான்ஸ்டன்ட் ப்ராசஸ் ஆர் ஐசோபேரிக் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னா லைக் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஹியர் வென் த பவுண்ட்ரி ஆஃப் த சிஸ்டம் இஸ் இன்ஃப்ளெக்சிபிள் ஆஸ் இன் தி கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் தென் த ப்ராசஸ் ரைசஸ் வென் த ஹீட் இஸ் சப்ளைட், ப்ரெஷர் ரைசஸ் வென் த ஹீட் இஸ் சப்ளைட். அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் வந்து பவுண்ட்ரி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, இன்ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதாவது நம்ம இங்கே குக்கர் தான், குக்கர் மூடியை வந்து டைட் பண்ணி மூடிருப்பீங்க. ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு ஹீட் கொடுக்க கொடுக்க ப்ரெஷர் வந்து என்னாகும் ரைஸ் ஆகும். ஆனால் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் பவுண்டரி வந்து என்ன அப்படின்னா மூவ் ஆகுற மாதிரி, அதாவது ஃப்ளெக்சிபிள் பவுண்டரி. சரிங்களா, அப்போ என்னாகும் அப்படின்னா ப்ரெஷர் ரைஸ் ஆகாது, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். இது எப்படி சார் ஒரு ஈஸியாக எக்ஸாம்பிள் எங்களுக்கு சொல்லிதாங்க அப்படின்னீங்க அப்படின்னா லைக் வி கேன் சிம்ப்ளி சே தட் ஒரு சின்ன வந்து ஒரு சிலிண்டரிக்கல் செட்டப் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சிலிண்டரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா உள்ள ஃபுல்லாக நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க. மேலே வந்து என்ன பண்ணிருக்கீங்க ஒரு சின்ன பிஸ்டன் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த வாட்டருக்கு மேலே இருக்குது. இப்போ இந்த வாட்டர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணுறப்போ என்னாகும் அப்படின்னா இதோட வால்யூம் வந்து என்னாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அது ஹீட் பண்ணுறப்போ இதோட மாலிகுல்ஸாக இன்ட் ஆகும். இதை இப்போ இந்த பிஸ்டன் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வச்சிங்களா பிஸ்டன் வந்து மேலே மூவே ஆகாது. ஆனால் இந்த பிஸ்டனை வந்து ஃப்ளெக்சிபிளாக மூவ் ஆகிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா
என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிஸ்டன் வந்து மேலே வாக்க மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இதை ஹீட் பண்ணுறப்போ உள்ளே வந்து ப்ரெஷர் ரைஸ் ஆகும். இந்த மூடியை டைட்டாக மூடி வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் டைட்டாக மூடலை அப்படி தானே, வெறுமான பிஸ்டனை வந்து என்ன பண்ணிட்டீங்க, லூஸாக வச்சுருக்கீங்க. அப்படிங்கிறப்போ இந்த பிஸ்டன் வந்து என்ன நோக்கி அப்புறம் மேல் நோக்கி போகும். அப்போ உள்ளே வந்து ப்ரெஷர் ரைஸ் நடக்காது, வால்யூம் ரைஸ் மட்டும் நடக்கும். ஸோ இன்னும் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, லைக் ஒரு சின்ன பாத்திரத்தில் வாட்டர் எடுத்துக்கோங்க, கீழே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹீட் பண்ணுங்க. இப்போ என்ன அப்படின்னா, அந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது வால்யூம் வந்து V1 V2 போகும். ஆனால் ப்ரெஷர் ரைஸ் ஆகாது, ஏன்னா இது வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியராக இருக்கு, சரிங்களா. ஸோ அந்த வாட்டர் மாலிகூல்ஸோட ப்ரெஷர் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ரைஸ் ஆகாது. இதே ஒரு மூடி வச்சு மூடி வச்சிங்க அப்படின்னா இதோட ப்ரெஷர் ரைஸ் ஆகும். மூடி வச்சு மூடாம ஓப்பன் டு அட்மாஸ்பியர் விட்டீங்க அப்படின்னா ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகாது. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அது ப்ரெஷர் வந்து த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஸ்டேட் 1 ஸ்டேட் 2 சேஞ்ச் ஆகும்போது என்னவா இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்டாக இருக்கும், சரிங்களா. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் டயக்ராம்லையும் எக்ஸ்பிளனேஷன்லையும் நான் கொடுத்துருப்பேன். அண்ட் இது பிவி டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, வைல் ஹீட்டிங் த எலமெண்ட் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், வால்யூம் வந்து ஸ்டேட் 1 ஸ்டேட் 2 வந்து என்னவா அப்படின்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சரிங்களா. ஸோ 1 to 2 ஸ்டேட் 1 ஸ்டேட் 2 போகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், வால்யூம் வந்து எக்ஸாக்சிஸில் இருக்கு, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் வந்து என்ன இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கும். ஸோ இதுக்கு லைக் ப்ராசஸ் ரிலேஷன் என்ன, ஒர்க் டன் என்ன, தென் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன, தென் என்ட்ரோபி சேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராசஸ் ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வி நோ தட் சேம் பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி. ஐடியல் கேஸ் ரிலேஷன்லேருந்து எடுத்துக்கலாம். அதில் P1V1/T1 = P2V2/T2. இதில் பார்த்தீங்க அப்படின்னா P1 P2 கான்ஸ்டன்ட், ஏன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் தானே, P1 = P2. ஸோ அதனால் P1 P2 என்ன பண்ணுறீங்க, கேன்சல் பண்ணிடுற. ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா V1/T1 = V2/T2. வி கேன் சிம்பிளி சே தட் V2 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், T1 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ V1/V2 = T1/T2, சரிங்களா. இதுதான் என்ன அப்படின்னா இந்த ப்ராஸோட ரிலேஷன். ஓகே, ஒர்க் டன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 to 2, அதாவது ப்ராசஸ் 1 to 2 போகும்போது ஒர்க் டன் P into dV. ஸோ ப்ரெஷருங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால் என்ன பண்ணிடலாம், இன்டெக்ரலுக்கு வெளியே எடுத்துடலாம், பிஏ வெளியே எடுத்தாச்சு. விங்கிறது 1 to 2 லிமிட் அப்ளை பண்ண அப்படின்னா V2 - V1. ஸோ இதுதான் வந்து ஒர்க் டன் வேல்யூ. இதே போனதில் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூமாக இருந்துச்சு அப்படி தானே, V2 - V1 0 போட்டோம், இதில் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் கிடையாது. ஒர்க் டன் என்ன பண்ணும், இதில் நடக்கும், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் ஒர்க் டன் 0 ஆயிரும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் ஒர்க் டன் நடக்கும். ஏன்னா வால்யூம் வந்து என்ன ஆகுது, ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகுது, கூல் பண்ணும்போது என்ன ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகுது, அதனால ஒர்க் என்ன பண்ணும், நடக்கும். ஓகே, இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வரலாம். பேஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q = சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் டன். ஸோ ஒர்க் டனுக்கு ஃபார்முலா இப்போ தான் வேல்யூ பார்த்தோம், ஒர்க் டன் = P into V2 - V1 வேல்யூ பார்த்தாச்சு. ஓகே, அண்ட் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி U2 - U1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், ப்ளஸ் P into V2 - V1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நான் P வந்து உள்ளே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ண அப்படின்னா PV2 - PV1 மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போது U + PV அப்படின்னா என்ன அப்படின்னா என்தால்பி, அதாவது என்தால்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் ப்ரெஷர் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி அண்ட் ப்ரெஷர் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜி வந்து யூ, ப்ரெஷர் வந்து P into V. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா U2 PV2 அப்படிங்கிறத நம்ம என்னக்கலாம், என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா H2 அப்படின்னு எழுதிக்கலாம். U1 + PV1 எப்படி சார் மைனஸ் தானே இருக்குது அப்படின்னா நான் மைனஸை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா U1 + PV1 அப்படிங்கிறது கிடச்சிரும். இதை வந்து என்தால்பி அட் ஸ்டேட் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போது இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் ஹீட்டுங்கிறது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் என்தால்பி. ஸோ என்தால்பிக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, CP × அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், CP × டெம்பரேச்சர். அப்போ சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்னா CP × சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ நான் எழுதிக்கலாம் H2 - H1 CP × T2 - T1 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா பெர் கேஜி சப்ஸ்டன்ஸுக்கு மாஸ் கிராம், மாஸ் வெயிட் அப்படின்னா இன்ட்டு மாஸ் போட்டுக்கலாம், மாஸ் வெயிட் இல்லை சாரி மாஸ் கிராம்ஸ் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், மாஸ் வந்து என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ நம்ம எடுத்த ரெண்டு டெரிவேஷனும் பார்த்தது பெர் 1 kg சப்ஸ்டன்ஸுக்கு, அதாவது 1 kg எடையுள்ள அந்த ஃப்ளூயிடை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா என்ன, 1 kg மாஸுக்கு தான் பார்த்தோம். இதே மாஸ் எத்தனை கேஜி வேணால் இருக்கலாம் அப்படின்னா மாஸ் என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபி பார்க்கலாம். ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோபிங்கிறது சிம்பிளி வி கேன் சே லைக் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டிவைடா பை சாரி சேஞ்ச் இன் ஹீட் டிவைடா பை டெம்பரேச்சர். சேஞ்ச் இன் ஹீட்டுங்கிறது என்ன அப்படின்னா சிபி இன்ட்டு இதை நான் டி டூ மைனஸ் டி ஒன் வந்து டிடி அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. எடுத்தாச்சு. இப்போ டிடி பை டி அதே மாதிரி அப்படி தான் ஒன் பை டி இன்ட்டு டிடின்னு வருதா இன்டகிரேட் பண்ணும்போது ஒன் பை டி இன்டகிரேட் பண்ண அப்படின்னா லான் டி, லான் டியை லிமிட் அப்ளை பண்ண அப்படின்னா லான் டி டூ மைனஸ் லான் டி ஒன். தென் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா டி டூ லான் டி டூ பை டி ஒன் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் சேஞ்ச் இன் என்ட்ரோபி. ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் ஈக்குவேஷன்ஸ் அதாவது ப்ராசஸ் ரிலேஷனாக இருக்கட்டும், ஒர்க் டன்னாக இருக்கட்டும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், இல்லை சேஞ்ச் இன் என்ட்ரோபியாக இருக்கட்டும், தெர் வில் பி சோ மெனி ப்ராப்ளம்ஸ் ஆஸ் இன் தி அன்அனஸ்டி ஈக்குவேஷன் அண்ட் ஆல்சோ இன் சோ மெனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ. பார்ட் டூ வீடியோவில் ஐசோதெர்மல் ப்ராசஸ் அண்ட் அடியபேட்டிக் ப்ராசஸோட டிஃப்ரெண்ட் ரிலேஷன் என்ன அதோட ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.